அதாவது இயற்கை நமக்கு அள்ளி வாரி வழங்கியிருக்கு, நாம தான் என்ன செய்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செயற்கையை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கோம். அதனால விளைவு என்ன, நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிடுதோம். என் கையில் என்ன இருக்குதுன்னு கேட்டீங்களோ, இது தவன் அப்படிம்போம். நம்ம ஊரில் தெங்காசியில் தவன் அப்படிம்போம், செங்கோட்டை தெங்காசியில். மத்தளம்பாறை ஏரியாவில் பனை நிறைந்த பகுதி, அதனால் பழைய குற்றாலம் அருகே இருக்கிறதுனால பழைய குற்றாலம் விளக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பனை தொழிலாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நொங்கில் இருக்கக்கூடிய தவனை வைப்பாங்க, நொங்கு பூ அப்படின்னு சொல்லுவோம். இதில் இது எப்படி வருது தெரியுமா, நொங்கு இருக்குல்ல, நொங்கு அப்படியே விளைய விட்டோம்னா முளைக்க ஆரம்பிச்சிடும். பனங்கிழங்கு வருதுக்கு முன்னாடி அந்த நொங்குக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நீரும் என்ன ஆகும் அப்படின்னா அது விதை முளைப்பதற்கான மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த தவனாயிரும். இப்போ என்ன பண்ணுவாங்க, அது முளைக்கட்டும் பருவத்தில் அந்த நொங்கை வெட்டி உள்ளேருந்து என்ன பண்ணுவாங்க, தவன் எடுத்துடுவாங்க. அதாவது அந்த நீர் தவனாயிருது, சத்தாயிருது, ரைட்டு. இது வந்து ஒரு இயற்கையான ஒரு அற்புதமான உணவுன்னு வைங்களேன். நம்முடைய முன்னோர்கள் அந்த காலம் வந்து இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து பண்டம் பலகாரம் அப்படின்னா இதுதான் பண்டம் பலகாரம். புளியம்பூவு, நொங்கு, பதினி, நெல்லிக்காய், மாங்காய், எள்ளு மிட்டாய், இதெல்லாம் சிறுவர்களாக இருக்கும்போது உடம்புக்கு சத்து இயற்கையானது. அந்த தவனும் அதே மாதிரி இயற்கையானதுங்க. இந்த தவனில் ஒரு மெடிக்கல் பெரிய மெடிசனல் வேல்யூ அப்படிங்கிறாங்க சித்த மருத்துவர்கள். யுனானி அண்டு சித்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா தேங்காயிலையும் அதே மாதிரி இருக்கும், பூவு உள்ள முளை கட்டின தேங்காய் அப்படிம்பாங்க. இப்போ கடையிலெல்லாம் வைக்கி அப்படியே வெட்டி உள்ளே இருக்கக்கூடிய பூவை எடுத்துருவாங்க. அந்த இது வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருப்பவங்க இதை சாப்பிட்டா தைராய்டு ப்ராப்ளம் சரியாயிரும் அப்படின்னு சித்த மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இப்போ ஜென்ரலாக இதில் ஒரு இனிப்பு இருக்குது, அப்புறம் வந்து ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார் சத்து இருக்குது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டொமக்கு க்ளீன் ஆகும், அப்போ வந்து மலக்குடல்கள் சுத்தமாகி மலச்சிக்கல் ஏற்படாது. எல்லாரும் சாப்பிடலாம், பெரியவர்கள்லேருந்து சிறுவர்கள் வரைக்கும். ரொம்ப பிறந்த குழந்தைக்கு தான் கொடுக்கக்கூடாது, அவ்வளவு ஒரு அற்புதமான இது. அப்புறம் வந்து இது ரொம்ப டேஸ்டியாகணும்னா சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பெப்பர் தூள் போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு அப்படியே சூப்பராக லேசாக அப்படி ஒரு இது பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தந்தாங்கன்னா பாருங்கள் சூப்பராக இருக்கும். நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன், வா ருசியாக இருக்கு, என்ன அருமை. ஒரு நாலு பீஸை சாப்பிட்டோம்னா போதும் வயிறு நிறைஞ்சிரும்னு வைங்களேன். பெரிய காஸ்ட்டும் இல்லை, 50 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் தராங்க. பரவாயில்ல, ஒரு பனை தொழிலாளர் வாழ்வார், அவங்க குடும்பம் வாழும். இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பயணத்தில் ஒரு கதையை சொல்லிட்டோம்னு நினைக்கேன். தவன் சாப்பிடுங்க, அதுவும் பனை ஓலையை பற்றியலாம், எவ்வளோ ஒரு அழகான ஓலை. இயற்கை நமக்கு எப்படிலாம் தந்திருக்கு, இதுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளேட் வைப்பாங்க, அதில் வந்து மெழுகு தடவுவான், அதோட சேர்ந்து அந்த மெழுகும் வயிற்றுக்குள்ளே போகும். எனவே இயற்கையான அதை சாப்பிட்டு பாருங்கள், நீண்ட ஆயுள் நோய் நொடி இல்லாமல் வாழலாம். தெங்காசி லைஃப் ஃபாலோவர்ஸுக்கு நாங்கள் சொல்கிற தகவலெல்லாம், நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இயற்கையான உணவு, பாரம்பரிய உணவு, நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்ததை நீங்கள் செய்யுங்க, சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, திடனாக இருங்க, அறிவுபூர்வமாக இருங்க அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு சொல்பவன் தென்காசி லைஃபினுடைய தலைமை அட்மின் ஜஸ்டின் சின்னத்துறையுடன் கௌரவ ஆலோசகர், ஓய்வு பெற்ற துணை வேளாண்மை அலுவலர், பசுமை நேசன், செங்கோட்டை சேக்